ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியில் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, தெருக்குத்து தான் இருந்தாலும் நான் தெருக்குத்து அப்படின்னு எனக்கு என்னன்னு தெரியாது. நான் வீடியோ எடுத்துக்கிருந்தேன். அப்படி இருக்கிற சில சூழ்நிலைகளால் நான் தெருக்குத்து ஆட வாய்ப்பு கிடைத்து தெருக்குத்து ஆட உள்ளே நுழைந்தேன். அப்போ நுழைந்த உடனே எனக்கு மானசீக குருவாக இருக்கும் என் குருமார்களையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு போகிறேன். நாங்கள் சித்தன் நாடகசபான குழு நியமித்து முதல் முறையாக ஏதோ இந்த அடியனின் முயற்சியாலும் என் நண்பரின் முயற்சியோடும் சித்தன் நாடகசபா குழுன்னு பெயர் நாம் வைத்து கடலூர் மாவட்டம் கீழே ஆதனூர் கிராமத்தில் முதல் முறையாக ரேணுகா சம்காரம் என்னும் உடல் மாறி பிறப்பு தெருக்கூத்தை நடத்தியுள்ளோம். இந்த தெருக்கூத்து எங்களுக்கு ஒரு நிறைவு மன நிறைவை கொடுத்தது. இருந்தாலும் அந்த தெருக்கூத்தை உங்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். அந்த நாடகங்கள் உங்களுக்கு எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தவறு எதுவும் இருந்தால் சுட்டி காட்டுங்கள். அடியேன் திருத்திக் கொள்கின்றேன். என்றும் உங்களின் அன்பும் ஆதரவும் அடியேனுக்கு தேவை. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். Oh, my God.
ரேணிகா பரமேஸ்வரி முதல் தொடங்கியிருக்கின்றால் இது பெண்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டான நாடகம். ஆமா ஆமா. அப்படி இருந்து இந்த அம்மா அம்மனுடைய புண்ணியத்தால தீர்க்க ஆயில பெற்று எல்லாருமே பெறலாம். அம்மனை வணங்கினால் என்றுக்கும் நமக்கு தோத்துக்கு புண்ணியம் இல்லை, தகராறு இல்லை அப்படின்னு சொல்லி கணவனுடைய மனைவி இருந்து வாழலாம். இந்த சத்தியான விடுதலை வேலைக்கும் இருந்து நாடகத்தை கண்டு கழிக்கணும். இல்லன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வினை இருக்கு. ஆமா, கோட்டையில போட்டா புள்ளி மாறாச்சு.
விரல் இருக்காது, கயிறு இருக்கும், கால் இருக்காது, உடல் இருக்கும். இது என்ன மாவன மாட்டினாது, கயிறு இருக்கும், விரல் இருக்காது, ஆனா கையிருக்கும். வரைக்கும் ஓஹோ, ஏன் கட்டும்? அதான் அலங்கரத்துக்கு அழகா இருக்கு சொல்லி பந்தல்ல கட்டிருப்பாங்க அம்மனுடைய சன்னதியில. கோழிய முட்டை போடுது தெரியலையே, போகட்டும். சரி, கிணத்து கல்ல போட்டோம், விரல் இருக்காது, கை இருக்கும், கால் இருக்காது, உடல் இருக்கும். இந்த போட்டுக்கு சட்டைக்கு விரல் இருக்கா? கை இருக்கு, ஆனா விரல் இல்ல. சட்டைக்கு கால் இருக்கா? தன் தெரியல. இப்படிலாம் தத்துவமா பேசுறியே, ஐவன்றா நீ இருக்கியோ போயிடுவேன். முட்டை போடுது, அதான் எனக்கு விவரம் தெரியல. கோழியா முட்டை போடுதுனா, கோழி முட்டை போய் அது எழுத படிக்க தெரியல, முட்டை போட்டுக்கிட்டு Yeah.
என்னோட பேர் அங்க என்ன தெரியுமா? ரேணுகா. ரேணுகா மொத்தமா? என்ன ரேணுகா? அப்புறம் தான் அவ பேர் எனக்கு ரேணுகா. தேவி பிறந்திருக்காங்க. இதனுடைய விளைவு பின்னால் வரும். யாரும் மங்கப்பருவம் மடந்து ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் நான் யார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? மனத்தை வசிக்கக்கூடிய ரிஷிய முடிக்கும் சத்தியாவதிக்கு பிறந்த ஜமதக்கிளை மகாமுனிவரை திருமணம் செய்து கொண்டேன். மகாமுனியை செய்து கொண்டேன். ஆமா, எல்லாம் முனிவர் வருக்கம் தான் இருக்குதான். அப்படி ஜமதக்கினி மகாமுனிவரை மணர்ந்து மணர்ந்து இல்லற வாய்க்கில ஈடுபட்டு ஈடுபட்டு விசு விசு விஸ்வாசு விஸ்வாசு ரூபணன் ரூபணன் பரசேனன் பரசுராமன் அஞ்சு பிள்ளுவ பஞ்சமல்லாத எனக்கு அஞ்சு பிள்ளைங்க. ஒரு ஆம்பளை பிள்ளைதான். ஒரு ஆணுதான். விசு விஸ்வாசு ரூபணன் பரசேனு பரசுராமன். ஆமாப்பா, அஞ்சு பிள்ளை பார்த்தீங்களா? ஒண்ணு கூட பொட்ட பக்கம் இருக்கீங்களா? அது கூட மத்தழகம். இப்படி சொல்லக்கூடியது அஞ்சு பிள்ளை இவர் பெருசா பேசுறானே. உண்மையான என் மாமனாருக்கு 24 பிள்ளைங்க. ஆமா, 21 பொண்ணு 3 ஆணு. தெரியுதா? நான் தான் கடைசி மருமம். அந்த வீட்டுக்கு பிள்ளையும் இருக்கு. அப்ப சொன்னா வீணு மயங்கி விடுவானு தெரியலையே. அந்த ஆளுக்கு ஆட்டாடுங்க போய் அன்னைக்கு நெய்வேலி போறது சண்டை. எனக்கு தன்மத்துக்கும் அப்படி போகட்டும். விளையாட்டு வந்து போய் அப்படி முனிவரை கல்யாணம் செய்து இல்லற வயசுல ஈடுபட்டு ஈடுபட்டு 5 குழந்தைகளை பெற்று என்னவர் லைக்கும் மதியாகி மன்னவரை விட்டு என்ன மட்டும் அடுப்புல திருப்பதி ஆம்படான குலத்தை மாத்திர நினைச்சு கொண்டு கண்டு அன்னவர் காலடியிலேயே தெரியா கிடக்கிற உண்மை அப்பாவுடையான் தெரியாத கிடக்கிறேன். கிழக்கு முகமாத்தான அமர்த்தி என்ன திருமணம் செய்து கொண்டு போனாரோ அன்று முதல் இன்று அவர் வல்லிக்கும். இரவுல மட்டும்தான் எனக்கு புருஷனா நடப்பார். பகல் பூரா எனக்கு அப்பாவா தானே இருப்பார். அம்மாவும் எனக்கு இருந்து அழைப்பார். அப்படிலாம் இருந்து கொண்டு என்ன வரலைக்கும் இப்ப என் புருஷன் என் பிள்ளைங்களை விட்டுட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போக முடியல. முடியல. இவங்களை விட்டுட்டு போக முடியுமா? என் பதியாகிய மன்னவர் முகத்தன கண்ணாடியா பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு என்ன வரலைக்கும் இங்கேயே காலம் ஓடி இப்படி நல்லா இருக்கும் போது யோகாக்கரமாய பரியாய்க்கப்பட்டவர் சிக்கிரம் சென்று சுவாமி இடத்துல அம்மன் ரேணுகன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே